இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவ்வாறு நிகழ்ந்தது. இயேசுவின் தாய் மரியாள் யோசேப்பை திருமணம் செய்வதற்கென நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழும் முன்பே அவள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கருவுற்றிருக்க காணப்பட்டாள். அவளது கணவன் யோசேப்பு ஒரு நீதிமானாயிருந்தான். எனவே அவளை மக்கள் முன் பகிரங்கமாக அவமானப்படுத்த விரும்பாமல் திருமண ஒப்பந்தத்தை ரகசியமாக நீக்கிவிட நினைத்தான். அவன் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது கர்த்தரின் தூதன் அவனுக்கு கனவில் தோன்றி, தாவீதின் மகனாகிய யோசேப்பே, நீ மரியாளை உனது மனைவியாக சேர்த்துக் கொள்ள தயங்காதே, ஏனெனில் அவள் பரிசுத்த ஆவியானவராலேயே கருவுற்றிருக்கிறாள். அவள் ஒரு மகனை பெறுவாள். நீ அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், ஏனெனில் அவர் தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்றார். கர்த்தர் தனது இறைவாக்கினன் மூலமாய் சொல்லியிருந்தது நிறைவேறவே இவை நடந்தன. ஒரு கன்னிப்பெண் கருவுற்று ஒரு மகனை பெறுவாள். அவரை இமானுவேல் என அழைப்பார்கள். இமானுவேல் என்பதன் அர்த்தம் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதே. யோசேப்பு நித்திரை விட்டெழுந்ததும் கர்த்தரின் தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை தனது மனைவியாக வீட்டிற்கு கூட்டிச் சென்றான். ஆனால் அவள் ஒரு மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவளுடன் சேர்ந்து வாழவில்லை. யோசேப்பு மரியாளுக்கு ஒரு வெளிப்படையான விவாகரத்து கொடுத்திருக்கலாம், அல்லது அவளை இன்னும் மோசமாக அவமானப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் கலாச்சாரத்திலும் இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஆனால் யோசேப்பு நீதிமானும் தேவனை நேசிக்கிறவனுமாயிருந்தான். அவனுடைய விசுவாசம் அவனுடைய இருதயத்தில் இருந்த சந்தேகத்தையும் பயத்தையும் விட வலிமை வாய்ந்ததாயிருந்தது. யோசேப்பு இயேசுவுக்கு மாம்ச பிரகாரமான தந்தையாக இல்லாவிட்டாலும் கூட பூமிக்குரிய தந்தையாக இருப்பார். யோசேப்பு தச்சு தொழிலை இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு சுமார் 30 வயதாக இருந்தபோது தம் பரலோக தந்தை அவரை அனுப்பியதற்கான பணியினை செய்யத் தொடங்கினார். இயேசு கலிலேயா முழுவதும் சென்று யூதரின் ஜப ஆலயங்களிலெல்லாம் போதித்து விண்ணரசின் நற்செய்தியை பிரசங்கித்தார். மக்களுக்கு இருந்த எல்லா வகையான நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்கினார். அவரை பற்றிய செய்தி சீரியா முழுவதும் பரவியது. மக்கள் அவரிடம் கடுமையான வேதனை அடைந்தவர்களையும் பேய் பிடித்தவர்களையும் வலிப்பு உள்ளவர்களையும் முடக்குவாதமுடைய பலவிதமான வருத்தங்களினால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளையும் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை சுகமாக்கினார். கலிலேயா, தெக்கப்போலி, எருசலே, யூதேயா, யோர்தானுக்கு மறுபக்கம் உள்ள பகுதிகள் ஆகிய இடங்களிலிருந்து பெரும் ஜன கூட்டம் அவரை பின்பற்றியது. இயேசு தனியாக வேலை செய்யவில்லை. அவருடைய நெருங்கிய சீடர்களாக அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் பெரும் அறிஞர்கள் இல்லை. அவர்கள் பெரும்பாலான மக்களின் பார்வையில் சராசரி மக்களாய் தோன்றினர். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு எவ்வாறு நம்மை நேசித்து நமக்கு மதிப்பளிக்கிறார் என்பதை அவர் தம்முடைய வாழ்க்கையின் மூலம் நமக்கு காண்பித்திருக்கிறார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பண்டிகைக்காக எருசலேமுக்கு போனார்கள். பெதஸ்தாவின் குளத்தின் அருகில் அவர் நடந்து சென்ற போது ஊனமுற்றோர் பலர் அங்கே படுத்திருப்பதை அவர் கண்டார். அங்கிருந்த ஒருவன் 38 வருடங்களாக நோயாளியாயிருந்தார். இயேசு அவனை கண்டு அங்கே அவன் அநேக காலமாக இந்நிலையில் கிடப்பதை அறிந்து கொண்டார். அவர் அவனிடம், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது இயேசு அவனிடம், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனடியாக அவன் சுகமடைந்தான். பிறகு தன் படுக்கையையும் தூக்கிக் கொண்டு நடந்து போனான். அன்று ஓய்வு நாளாய் இருந்தபடியினாலே அங்கிருந்த மதத்தலைவர்கள் சுகம் பெற்ற மனிதனை நோக்கி, ஓய்வு நாளில் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வது குற்றம் என்று கூறினார்கள். இயேசுதான் ஓய்வு நாளில் அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்கினார் என்பதை அவர்கள் அறிந்த பொழுது அவர்கள் இயேசுவை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார்கள். இயேசு அவர்களிடம், இன்று வரை என் பிதா ஓய்வில்லாமல் தன் வேலைகளை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன் என்றார். அவர் ஓய்வு நாளின் முறைமையை மீறியது மட்டுமல்லாமல் இறைவனை தன்னுடைய சொந்த தகப்பன் என்றும் சொல்லி தன்னை இறைவனுக்கு சமமாக்கினார் என்பதால் யூதர் அவரை கொலை செய்ய இன்னும் அதிகமாய் முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்னது,
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், எவைகளை எல்லாம் பிதாவானவர் செய்கிறதை குமாரன் காண்கிறாரோ அவைகளையே அன்றி தாமாக வேறொன்றையும் செய்ய மாட்டார். பிதா எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் செய்கிறார். ஏனெனில் பிதா குமாரனில் அன்பாய் இருந்து தாம் செய்வதையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் வியப்படையும்படி அவர் இவற்றை விடவும் பெரிதான செயல்களை காண்பிப்பார். பிதா மரித்தவர்களை உயிருடன் எழுப்பி அவர்களுக்கு ஜீவன் கொடுப்பது போலவே குமாரனும் தமக்கு விருப்பமுள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். மேலும் பிதா ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதில்லை, நியாய தீர்ப்பை கொடுக்கும் வேலை முழுவதையும் குமாரனிடமே ஒப்படைத்திருக்கிறார். எல்லா மனிதரும் பிதாவை கனம் பண்ணுவது போல குமாரனையும் கனம் பண்ணும்படி இப்படி செய்தார். குமாரனுக்கு கனம் கொடாத எவனும் அவரை அனுப்பிய பிதாவுக்கும் கனம் கொடாதிருக்கிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுவிட்டான். இயேசு தேவாலயங்களில் போதனை செய்து வந்தார். அவர் பேசிய விதத்தையும் அவருடைய செயலையும் கண்டு மக்கள் வியப்படைந்தனர். எனவே அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இயேசு ஒரு நாள் போதித்துக் கொண்டிருந்த போது நீதிச்சட்ட ஆசிரியரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அங்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவளை அங்கிருந்த எல்லோருக்கும் நடுவாக நிறுத்தினார்கள். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று நீதி சட்டத்தில் மோசே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்பொழுது நீர் என்ன சொல்கிறேன் என்றார்கள். இயேசுவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரும்படி ஒரு கண்ணியாக அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ குனிந்து தமது விரலினால் தரையிலே எழுதத் தொடங்கினார். அவர்கள் தொடர்ந்து அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததனால் அவர் நிமிர்ந்து அவர்களை பார்த்து, உங்களில் எவனாவது பாவம் இல்லாதவனாயிருந்தால் அவன் முதலாவதாக இவள் மேல் கல்லெறியட்டும் என்றார். அவர் திரும்பவும் குனிந்து தரையில் எழுதினார். அப்பொழுது இதை கேட்டவர்கள் முதியவர்கள் தொடங்கி சிறியவர் வரை ஒவ்வொருவராக போகத் தொடங்கினார்கள். இயேசு மட்டும் அங்கே இருந்தார். அந்த பெண்ணும் அங்கே நடுவே நின்று கொண்டிருந்தாள். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து, மகளே, அவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையோ என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்பொழுது இயேசு அவளிடம், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன், இப்பொழுது நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார்.